மூணு ஹீரோயின் இருக்கும், திருப்பி திருப்பி அதை சொல்றேன், ஏன்னா அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அது மூணு ஹீரோயின் இருக்கும், அந்த ஒரு ஈகோ கிளாஷுங்கிறது வந்துட்டு வரவே இல்லை எங்களுக்குள்ள. ஒரு பெரிய ஈகோ கிளாஷ், பயங்கரமா சண்டை, உங்களுக்கு காஸ்டியூம் நல்லா இருக்கு, உங்களுக்கு மேக்கப் நல்லா இருக்கு, நான் தமிழ் பேசுறவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்காதா, உங்களுடைய டேலண்ட் எங்கேயாவது காட்ட முடியாதா அப்படின்னு நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஃபீமேல் ஆர்டிஸ்டுக்குன்னு வந்துச்சுன்னா சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். அது இந்த டீம் வந்து பயங்கரமா ப்ரொவைட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஆச்சரியமா இருந்துச்சு, வாவ் வெரி குட் டீம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இரவுல இருந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு இப்ப வந்து நிறைய சான்சஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். சீஃப் கெஸ்டா வந்திருக்க எல்லாருக்கும் வந்து பெரிய நன்றி. எங்க படத்துக்காக நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க தான் இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போக போறீங்க. இப்போ வென் இட் கம்ஸ் டு இந்த படம் அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு மூணு லீட் கேரக்டர்ஸ் பண்ணிருக்கோம், ஆனா அஞ்சு பேர் இருக்கும் இந்த படத்துல, அஞ்சு ஃபீமேல் லீட்ஸ் இருக்கும். ஸோ படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹீரோயின் வச்சு சமாளிக்கிறதே இப்போலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ஆனால் அஞ்சு பேரை வச்சு திறமையாக மேய்ச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ படத்தை சூப்பராக முடிச்சு எடுத்துட்டோம் நாங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு. இந்த மாதிரி ஒரு க்ரூ வந்து எனக்கு செட் ஆனது கிடையாது. பயங்கர நாங்கள் கிளம்பி போகிறதே வந்து ஜாலியாக ஒரு லொக்கேஷன் வந்து எப்படின்னா ஷூட்டுக்கு போகிறோம் அப்படி அப்படி இருக்கவே இருக்காது, ஷூட்டுக்கு போகிறோம் எஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் கிளம்பி போவோம். ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து யாருக்கு சொல்லணும்னா ப்ரொடியூசர் சாருக்கு வந்து சொல்லணும் நான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 35 டேஸ் கிட்ட ஷூட் நடந்துச்சு ஒரு சிங்கிள் பிளேஸ்ல, ஒரு குறை கூட வச்சதே கிடையாது. சேஃப்டி வைஸும் சரி, சாப்பாடு சரி, தங்குறதுக்கு, காஸ்டியூம் சேஞ்ச் பண்றதுக்கு, முதல்ல ஒரு விஷயம் வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்டுக்குன்னு வந்துச்சுன்னா சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். அது இந்த டீம் வந்து பயங்கரமா ப்ரொவைட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஆச்சரியமா இருந்துச்சு, வாவ் வெரி குட் டீம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் டைரக்டர் சார், டைரக்டர் சார் வந்து வேற லெவல். அவரு ஒரு மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு அது அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் அப்படி அப்படி உங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ட்ரெய்லர் பார்க்கும் போதே அவர் இதுக்கு முன்னாடி வேற யாருக்கிட்டயும் ஒர்க்குமே பண்ணல, அவரு வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவரு கூட ஒர்க் பண்றது. அவர் சாம கவுண்டர் போடுவாரு, அவர்கிட்ட எல்லாம் யாருமே வந்து மாட்டிடவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் வந்து சினிமாட்டோகிராஃபர், இங்க கிறிஸ்டபர் சார். கிறிஸ்டபர் சார் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டி அதாவது அடைச்சு வச்சிருப்பாங்க. அடைச்சு வச்ச பிளேஸ்ல ஒரு மூணு பொண்ணுங்களை அழகா காட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தலைவர் வந்து வேற மாதிரி பண்ணியிருக்காரு. நான் மூவி அவுட்புட்டுமே பார்த்துட்டேன் நான். ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்புறம் வந்து நட்டி சார், நட்டி சார் வந்து த பெஸ்ட் கோ ஆர்டிஸ்ட் எவர். அவர் வந்து வெரி டவுன் டு எர்த் பர்சன், நான் அப்படி பார்த்ததே இல்லை. நாங்கள் சில வாட்டி உட்காந்து ஷூட்ல இருக்கும் போது பார்த்தீங்கன்னா உட்காந்து பாட்டு பாடுறது, இது தலைவரோட இது டைலாக்ஸ் எல்லாம் பேசுறது, இந்த மாதிரி வந்து எப்பவுமே ஜாலியா இருப்போம். எங்க டீமே வந்து பயங்கர ஃபன்னா இருக்கும். ஸோ தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ சோ மச். தென் வேற சாஷ்வி, சாஷ்வி பாலா த இன்னொரு கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களுமே வந்து வெரி சப்போர்ட்டிவ். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா மூணு ஹீரோயின் இருக்கும், திருப்பி திருப்பி அதை சொல்றேன், ஏன்னா அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அது மூணு ஹீரோயின் இருக்கும், அந்த ஒரு ஈகோ கிளாஷுங்கிறது வந்துட்டு வரவே இல்லை எங்களுக்குள்ள. ஒரு பெரிய ஈகோ கிளாஷ், பயங்கரமா சண்டை, உங்களுக்கு காஸ்டியூம் நல்லா இருக்கு, உங்களுக்கு மேக்கப் நல்லா இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்குள்ள வந்ததே கிடையாது அவ்வளோ. அது ஏன்னு கேட்டீங்கன்னா எங்க டீம் தான் அப்படி வச்சிருந்தாங்க. டைரக்டர் சாரா இருக்கட்டும், இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க எங்க கிட்ட வந்து நரேட் பண்ற விதமா இருக்கட்டும். ஸோ ஈக்குவல் ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ பெஸ்ட் ஆர்டிஸ்டை விட வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க எனக்கு.
நெக்ஸ்ட் வந்து ஷில்பா மஞ்சுநாத், அவங்களும் அதே மாதிரி தான், வெரி வெரி டெடிக்கேட்டிவ், வெரி பங்க்சுவல். நிறைய விஷயம் இருக்கு அவங்க வந்து, அவங்க கிட்ட நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். அவங்க ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு, ஸோ அவங்க கிட்ட இந்த நிறைய விஷயம், அவங்க டூ அண்ட் ஃப்ரோஸ் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஷில்பா அண்ட் முரளி. எங்க டீம்லயே ஒரு கடைக்குட்டி நாங்க வச்சிருந்தோம், அவர் தான் முரளி. ஒரே ஒரு மேல் சார், நட்டி சார தவிர அவரும் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவார்டர்ஸ் தான், என்னோட கிரைம் பார்ட்னர். நாங்க செட்டில் எல்லாம் நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா எங்களை வந்து தடுக்கவே முடியாது. ஸோ தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங். கண்டிப்பா படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க, August 4th ரிலீஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த டீமோட ஒர்க் பண்ணது. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் வணக்கம், இறைவனுக்கு வணக்கம், நன்றி. ஒரு மூவி அப்படின்னு வரும்போது அதுல ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்தே ஆகணும். பட் காலங்கத்தால அந்த மூவில ஒர்க் பண்ணவங்களுக்கு வாழ்த்தணும், இந்த படம் வந்து மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்க வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அதிபர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அதோட நாங்கள் எங்களோட பங்கு எந்த அளவுக்கு பண்றோமோ இல்லையோ அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஊடகத்துறை தான் அங்கதான் மெயினு. சோ அதுக்காக ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் முதலிலேயே சந்திக்கிறேன். அண்ட் இப்ப நான் என்னோட படத்துக்கு வரேன், என்னோட படம் அப்படின்னு நான் தைரியமா ரொம்ப சந்தோஷமா சந்திக்கிறேன். சோ பெட் மூவியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்க இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்ச தேஜா காஸ்டிங் டைரக்டரா இருக்கு நான் நன்றி சொல்லியாகணும். பிகாஸ் அவர் இல்லைன்னா என்னோட ப்ரொஃபைல் வந்து இந்த கம்பெனிக்குள்ள வந்திருக்காது. சோ அதுக்கு தேஜாக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட நான் முதல்ல நான் மீட் பண்ணது இந்த மூவில இருந்த டீம்ல டைரக்டர் அருண் சார் தான். அவரே பண்ணி காட்டிட்டு இருந்தாரு, வேற வேற வெரைட்டியா வேற வேற எமோஷன் காட்டிட்டே இருந்தாரு. சரி எப்படிடா இவரோட ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு நான் கொஞ்சம் பயந்தேன். பட் இருந்தாலும் மூவி முடியும் போது சூப்பரான ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ண ஒரு பெரிய சாட்டிஸ்பேக்ஷன் எனக்கு இருந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த மூவி த்ரூ அவுட்டா கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்றதுக்கு ஒரு பெரிய 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 ரீசன் எங்களுடைய ப்ரொடியூசர். ப்ரொடியூசர் அப்படிங்கறத தாண்டி எங்களுக்கு டீம்ல வந்து அவர் வந்து ஒரு ப்ரொடியூசரான அந்த கெட்டோட இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் வரல எதுக்கு வரல இந்த மாதிரி கேள்வி கேட்கறத தாண்டி ஃபர்ஸ்ட் வந்தா சாப்பியாமா ஏதாவது பிரச்சனை இருக்கா எல்லாம் கம்ஃபர்டபுளா இந்த மாதிரிதான் கேட்பாரு. சோ ப்ரொடியூசருக்கு என்னோட ரொம்ப 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 பெரிய நன்றி. அண்ட் அதுக்கப்புறமா நட்டி சார், நட்டி சார் கூட நட்டி சார் தான் இந்த படத்துல ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா அவர் கூட நடிக்கிறத அப்படின்றத விட அவரோட ஒர்க் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவர் மூவ் பண்றது எப்படி இருக்கும், சீன்ஸ் எப்படி பண்ணுவாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. சோ அதுக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே, நான் இந்த மாதிரி இந்த சந்தர்ப்பத்தை வந்து நான் என்னோட ஒரு செல்ஃபிஷா நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எனக்கும் வாழ்க்கை கொடுத்திருக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு மீண்டும் ஒரு முறை கொடுத்திருக்கு. அண்ட் முதல்ல வந்து தமிழ் திரைப்படத்துறைக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் இளைஞர்ல இருந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு இப்ப வந்து நிறைய சான்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் சார். ஏன்னா தமிழ் பேசுறவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்காதா, எங்களுடைய டேலண்ட் எங்கேயாவது காட்ட முடியாது அப்படின்னு நாங்க ரொம்ப எதிர்பார்ப்போட பாத்துட்டு இருப்போம். அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். பட் அதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கம்மி இருந்தது. பட் இப்ப ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. சோ தமிழ் திரைப்படத்துறைக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் வந்து சொல்லிக்கிறேன். இன்னும் இன்னும் நிறைய பேர் அங்க இருக்காங்க, நிறைய டேலண்ட் ஆனவங்க இருக்காங்க. சோ அவங்க எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கணும். அண்ட் இலங்கையில இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாருக்குமே இந்த தமிழ் திரைப்படத்துறை வந்து அவங்களுடைய திறமைகளை வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் அதுக்கு அடுத்ததான் இந்த டீம்ல ஒர்க் பண்ணா எல்லா கோ ஆர்டிஸ்ட் அண்ட் எல்லா இணை இயக்குநர்கள் அப்புறம் எங்களுடைய மியூசிக் கம்போசர் இவங்க எல்லாருக்குமே என்னுடைய பெரிய 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 நன்றி. கொஞ்சம் எமோஷனலா இருக்கு ஆக்சுவலி. சோ மன்னிச்சு போங்க, நான் ஏதாவது கொஞ்சம் தப்பா வார்த்தைகள் அப்படி கலர்படி இருந்ததுன்னா.
சோ எல்லாருக்குமே நன்றி. எங்களோட பாட்டை நாங்க பண்ணிட்டோம், இனி அடுத்து உங்களோட கையில தான் இருக்கு. சோ 4ஆம் தேதி மூவி ரிலீஸ் ஆகுது, அது மக்கள் கிட்ட கொண்டு போய் இப்ப இருக்கிற இந்த இந்த டேஸ் எல்லாமே வந்து அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து நீங்க தான் தரணும். எங்களுடைய படத்தை பத்தி நீங்க பாத்திருப்பீங்க, ட்ரெய்லர் எப்படி இருக்கு, டீசர் எப்படி இருக்கு, சாங்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் ஒரு ஃபர்ஸ்டா ஒரு மூவி பண்ற டைரக்டரோட வாக்கு எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க. சோ இது இன்னும் அவங்க பாக்கல, அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கையில தான் இருக்கு. நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க, எங்க படத்தை காப்பாத்துங்க. தேங்க்யூ.